ஆந்திராலேருந்து வந்துருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபராக. கரண்ட்டு கம்பியில் சாக்கு அடிச்சு அப்படிக்கும் அது மாதிரி கிரிகிருன்னு வருது. யார் வீட்டு மாமியா பேர் கொடுத்தாங்களோ தெரியல, பட் நல்லா இருக்குது. 100 வெரைட்டிஸில் வந்துட்டு மோமோஸ் இருக்குது. கொல குளம் நல்லா க்ரீமியாக போட்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஹலோ மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிளஸ் டூ பொது தேர்வுடைய ரிசல்ட் எல்லாமே வந்துருச்சு, எல்லாருமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருப்பீங்க. சோ அதனால நம்ம சுலை விளாக் சார்பாக ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எங்க வீட்டுல என்னோட மச்சான் வந்து 12th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கான். அவனுக்கு ட்ரீட் வைக்கிறதுக்காக சூக்ல போய் எனக்கு சாப்பிடத்துக்கு போயிருந்தோம். போன இடத்துல புதுசா ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிருந்தாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையாடா, சரி ஓகே ரிவ்யூ பண்ணலாமே சொல்லிட்டு எதாவது கேமரா எடுத்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரெடியா ரெக்கார்ட் போட்டியா பேசிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஐயோ டக்குன்னு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதே. சரி ஓகே, நம்ம வழக்கம் நம்ம வேலை ஆரம்பிச்சிடும். ஹலோ மங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோமோமியா. யார் வீட்டு மாமியா பேர் கொடுத்தாங்களோ தெரியல, பட் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, நான் வந்து பே பண்ணி தான் சாப்பிட போகிறேன். சும்மா ஜஸ்ட் சூக்குக்கு வந்த இடத்துல வந்து இப்படி பார்த்தோம், புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, சாப்பிட்டு ட்ரை பண்ணலாமேனு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தலாம். சரி ஓகே, ஃபஸ்ட் இந்த மாமியா சாரி மோமோமியாவில் வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டுடலாம். அப்படியே கேமரா கொண்டு வாப்பா. ப்ரோ ஃபஸ்ட்டு உங்கள் ஷாப்பை பற்றி ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுங்க. இந்த மோமோமியா வந்துட்டு அசாமுடைய ஃப்ரான்ச்சைசி. ஒரு இங்கே மோமோ கடை வந்துட்டு அதிகமாக இங்கே இல்லை, நம்ம ஒரு புதுசாக ஒரு மோமோஸ்க்குண்டு தனியாக ஒரு கடை கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு மோமோஸ்க்குண்டு ஒரு தனியாக ஒரு கடையை வந்துட்டு இது பண்ணிக்கிறோம். நம்மகிட்ட வந்துட்டு ஒரு 100 வெரைட்டிஸில் வந்துட்டு மோமோஸ் இருக்குது. இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச மோமோஸ் வந்துட்டு ஸ்டீம்டு மோமோ, ஃப்ரைடு மோமோ, இது மட்டும்தான் இருக்கும் நம்மக்கிட்ட வந்துட்டு. அதை தவிர மற்ற நிறைய மோமோஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட தந்தூரி மோமோண்டு இருக்குது, குர்குரே இருக்குது, ஸ்மோக்டு இருக்குது, சிஸ்வானு, ஆப்கானி பீஸா, சிஸ்லர் மோமோ, இந்த மாதிரி நிறைய மோமோ இருக்குது. சவுத் இந்தியன் சைட்ல எங்கேயுமே இந்த மாதிரி வெரைட்டிஸா உங்களுக்கு வந்து மோமோஸ் கிடைக்காது. இப்போ நம்ம கிட்ட மட்டும் தான் கிடைக்கும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல. ஓகே, இது வந்து அசாமுடைய பிரான்ச்சைஸ்னு சொல்றீங்க. இங்க இது வந்து எத்தனாவது பிரான்ச்? வந்துட்டு அசாம்ல வந்துட்டு எங்க கிட்ட நார்த் இந்தியன் சைட்ல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 200+ அவுட்லெட்ஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு நம்ம 3வது பிரான்ச்சைசி. சென்னையில் 2 பிரான்ச்சைசி இருக்குது, இன்னும் ஓப்பன் ஆகலை. நம்ம தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த பிரான்ச்சு மோமோமியாட ஃப்ரான்ச்சைஸியில் ஃபஸ்ட்டு. பொத்தேரியில் வந்துட்டு ஒரு ஃப்ரான்ச்சைசி இருக்குது, இன்னொன்று ஒரு ஃப்ரான்ச்சைசி வந்துட்டு இப்போ இதாக இருக்குது, கண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இது ஓப்பன் பண்ணி ஒரு 25 டேஸ் இருக்கும். இப்போ மாஷா அல்லா அலமதுல்லா ஒரு பிக்கப் ஆகி பிஸ்னஸ் நல்லா போயிட்டே இருக்குது. இவ்வளோ வெரைட்டி வெரைட்டிஸாக மோமோஸ் கொடுக்குறீங்களே, இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன? நம்ம மோமோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்துட்டு 80லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 80லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 200 வரைக்கும் இருக்குது. 200னா வச்சுக்கலாம், 200 சிஸ்லர் மோமோஸ் வந்துட்டு உங்களுக்கு 200 இருக்கும். மற்ற எல்லா மோமோஸுமே உங்களுக்கு வந்துட்டு 130 வரைக்கும் தான் இருக்குது. அதை தாண்டி நம்மக்கிட்ட மோமோஸில் விலை அதிகபட்சமாக கிடையாது. எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரீசனபிள் ப்ரைஸில் வந்துட்டு நம்ம சேல் பண்ணுறோம். சரி ஓகே, இங்கே ரேட் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு 4 விதமான மோமோ வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, தந்தூரி மோமோ, பிஸா மோமோ, ஆஃப்கானி மலாய் மோமோன்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது போக சிஸ்லர் மோமோ, இந்த 4 வெரைட்டிஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துடலாமா வாங்க. இப்போ சூக்கில் வந்து புதுசாக 2 ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, த கட்லி ரோல் ஷாப்னு சொல்லி தோணிருக்காங்க. அது போக பொதுகே 8K குடில், இவங்க வந்து ஆல்ரெடி வேறாள் ஃபஸ்ட்டு இருந்தாங்க, இப்போ வந்து வேறு யாரோ புதுசாக வந்துருக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து வெரைட்டிஸ் ஆஃப் சூப் எல்லாம் வச்சுக்கிறாங்க. இதை வேணால் முடிச்சுட்டு அங்கே போய் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுங்க. ஏ வந்துருச்சுப்பா வந்துருச்சுப்பா வந்துருச்சுப்பா, நமக்கான ஐட்டம் வந்துருச்சுப்பா. சரி ஓகே, இப்போ நம்ம டேபிளுக்கு வந்து ஆப்கானி மலாய் மோமோவும் தந்தூரி மோமோ ப்ளஸ் வந்து இந்த பிஸா மோமோ. பிஸா மோமோ பார்த்தீங்கன்னா அதாவது சுட சுட பேக் பண்ணி தந்துருக்கிறாங்க. இந்த 3 வெரைட்டிஸ் வந்துருக்கு, இந்த 3லையும் நம்ம வந்து ஒவ்வொரு பீஸ் சாப்பிட்டு நம்ம வந்து ரிவ்யூ கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் ட்ரை பண்ணிடலாம். அப்படியே ஆன் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா சிஸ்லர் மோமோ வந்துருச்சு. வேணெல்லாம் வந்துருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஸ்லர் மோமோ, தந்தூரி மோமோ, ஆப்கானி மலாய் மோமோ, பிஸா மோமோ, 4 ஐட்டம் மொத்தம் வந்திருக்குது. இப்போ இதெல்லாம் சூடாக இருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து இதை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சவுமீன் வச்சுருக்காங்க, 4 ஸ்டீம்டு மோமோஸ் வச்சுருக்காங்க, 4 ஃப்ரைடு சிக்கன் வச்சுருக்காங்க. ஸோ எப்படி சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துடலாம். சுட சுட சாப்பிட்ற சமயத்தில் வாய் தான் பொக்காமல் இருந்துக்கிறோம். நூடுல்ஸை பொறுத்தவரை நல்லா ஸ்பைஸியாக செம்ம சூப்பராக இருக்குது. மோமோஸ் வந்து ஸ்டீம்டு மோமோஸ் அப்படியே வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா. இங்கே அசாமுடைய பிரான்ச்சுங்கிறாங்க, பட் நான் டெல்லியில் சாப்பிட்றத விட இங்கே நல்லாவே இருக்குது.
அவசரப்பட்டு ரொம்ப சூட்டோட சாப்பிட்டேன். வாய் பொத்துச்சு. வாவ், ஜூஸியாக ஸ்பைஸியாக வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா கொல கொல நல்லா க்ரீமியாக போட்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆப்கானி மலாய் மோமோ. இது எப்படிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. ஸ்பைசின்னு சொல்ல முடியாது, ஸ்வீட்டுன்னு சொல்ல முடியாது, ரெண்டுங்க இடையில சூப்பராக இருக்குது. மெயினாக நம்ம மச்சானுக்கு தான் நம்ம ட்ரீட்டுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தோம். அவன் சாப்பிடலைன்னா எப்படி? அதனால் அவனுக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம சுலை விளாக் சார்பாக அவனுக்கும் நம்ம ஊட்டி விட்டுடலாம். எப்படிப்பா இருக்குது டேஸ்ட்டு? பேச முடியலையா? நல்லா இருக்கா? ஃபஸ்ட்டு இதானே சாப்பிட்ருக்கா, ரெண்டாவது இதை சாப்பிட்டுருக்கேன். ரெண்டாவது வந்து சிஸ்லர் மோமோ நம்ம உனக்கு கொடுக்கலாம். இது எப்படி சிஸ்லர் மோமோ எப்படிப்பா இருக்குது? செம்ம ஹாட்டாகவும் அண்ட் தென் ஸ்பைஸியாகவும் இருக்குது. ஓ சூப்பர். நெக்ஸ்ட்டு மூணாவதாக நம்ம வந்து தந்தூரி மோமோ வந்து ட்ரை பண்ண போகிறோம். தந்தூரி மாதிரி பண்ணி சூப்பராக வந்துருக்குறாங்க. இதுக்கு சாஸ் வேறு கொடுத்துருக்குறாங்க. சாஸில் நல்லா டிப் பண்ணி அமேசிங். மசாலா வேறு லெவலில் இருக்குது. தந்தூரி கபாப் சாப்பிட்றாங்களா, அதே டேஸ்ட் அப்படியே இருக்குது. சாஸோடு சாப்பிட சொல்ல நான் அல்டிமேட்டு. இது நான் மூணு மோமோ சாப்பிட்டுக்கிறேன். மூணுமே மூணு விதமான டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது. இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். மெயினாக நான் என்ன சாப்பிட்றேனோ அதை சாப்பிடுங்க. மற்றது நீங்கள் நான் சாப்பிடாத நீங்கள் சாப்பிட்டுட்டு என்னப்பா தம்பி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இங்கே எல்லாமே நல்லா தான் இருக்கும். அப்படி தான் நம்பி நானும் வாங்கி சாப்பிட்றேன். நாலு ஐட்டம் வெரைட்டி வாங்கிக்கிறேன். மச்சான் ட்ரை பண்ணுறப்பல மச்சான் எப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி கேட்டுருக்கான். எப்படிப்பா இருக்குது? சாப்பிடவே இல்லையா? ஆ சொல்லும். இந்த சாஸ் இது பற்றியில ஆ ஒரு சாஸ் மாதிரி இருக்குதுல்ல. ம், அது ரொம்ப சோறாக இருக்குது. சோறாக இருக்குது. ஏடா மோமோ சாப்பிட வந்த இடத்துல சோறு கறி புளியானுங்கிற. சோறுனா புளிப்பாக இருக்குதுங்க. ஓ, SOUR. அது தெளிவாக சொல்லுப்பா நீ. தந்தூரி டேஸ்ட்டு ஒரு மோமோ தண்ணி அப்படிங்கும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம மோமோவில் ஃபைனலாக நம்ம பிஸ்ஸா மோமோ வந்து ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து நல்லா சுட சுட நல்லா பேக்கெல்லாம் பண்ணி சூப்பராக இருக்குது. இன்னும் சூடாகவே இருக்குது. ஓப்பன் பண்ணிடலாம் வாங்க. வாவ், ஃபுல்லாக சீஸ் எல்லாம் போட்டு நம்ம பிஸ்ஸா நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அப்படியே பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பிஸ்ஸாலன்னா நமக்கு வந்து ப்ரெட் இருக்கும் மேலே. ப்ரெட்டு தான் இப்போ இதில் இல்லை. ஸோ திஸ் இஸ் த பிஸ்ஸா மோமோ. சூப்பராக இருக்குது. இப்போ சாப்பிட்ட மோமோஸில் வந்து பிஸ்ஸா மோமோ வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உண்மையிலே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மோமோவில் என்ன ஃப்ளேவர்லாம் இருக்குதோ அதே சேம் ஃப்ளேவரில் சிக்கனும் ஃப்ரை பண்ணி தராங்களாம். ஸோ அது என்ன ஃப்ளேவரையும் கேட்டலாம். ஜமால் பாய் பக்கத்தில் தான் இருக்கிறாரு, ஓனர் அவர்கிட்ட கேட்டலாம். ப்ரோ, இந்த சிக்கன் வந்து இதே இது சேம் ஃப்ளேவரில் எல்லாமே இருக்குதா? ஆமாம், நம்மக்கிட்ட வந்து சிக்கன்லேயே எல்லா ஃப்ளேவர்லையும் இருக்குது. எல்லா ஃப்ளேவர்லையும் இருக்குது. ஆமாம், இப்போ வந்துட்டு மோமோஸ் என்ன ஃப்ளேவர் நல்லா ரன்னிங் வந்து என்ன இருக்குது? இப்போ வந்துட்டு குறுக்குறை சிக்கன்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது, நல்ல ரன்னிங்கில் இருக்குது. அது மாதிரி பார்பிக்யூ சிக்கன்ட்டு இருக்குது, அதுவும் நல்ல ரன்னிங்கில் இருக்குது. இந்த ரெண்டு வந்துட்டு ஹைலி நம்ம கஸ்டமர் வந்துட்டு இதில் அதிகமாக விரும்பி சாப்பிட்டுட்டு போகிறாங்க இந்த ரெண்டு ஐட்டம். சரி ஓகே, அப்போ ரன்னிங் எனக்கு வந்து கொஞ்சம் தாங்க, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் ரிவியூ சொல்லிடுறேன். சரி ஓகேவா? இது நம்ம குறுக்குறை சிக்கன் ஃப்ரை நமக்கு வந்துருக்குது. இதை பார்த்தீங்களா, சிக்கனை நல்லா கட் பண்ணி போட்டு குறுக்குறை ஃப்ளேவர் எல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி வந்துருக்குறாங்க. அப்படியே எங்கள் கேமரா திருப்பா. இந்த நம்ம ப்ரோ ஒன்று வந்துருக்குறாங்க, ஆந்திராலேருந்து வந்துருக்குறாங்க, நம்ம சப்ஸ்கிரைபராக. ப்ரோ உங்கள் பேர் என்ன? ஹாஜி. ஹாஜி, ஓகே. இப்போ நம்மளாம் ரொம்ப நேரம் ரிவ்யூ கொடுத்து உங்களுக்கு பார்த்து போர் அடிச்சிருக்கோம். அதனால் ஆந்திரா சப்ஸ்கிரைபர்கிட்ட கொடுத்து இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ரிவ்யூ கேட்டுடலாம். ப்ரோ ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு தான் ஃபுல்லாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். எப்படி இருக்குது? நம்ம ஊருக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்கீங்க நினைக்கிறேன். செகண்ட் டைமாக வந்துருக்கீங்களா? இல்லை சூக்குக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க? இங்கே நான் இங்கே ஃபஸ்ட் டைம் தான். இங்கே ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க. இப்போ அந்த குறுக்குறே சிக்கன் ஃப்ரை எப்படி இருக்குது உங்களுக்கு? சூப்பராக இருக்குது. நீங்கள் ஆந்திராவில் எந்தமாதிரி ட்ரை பண்ணுவீங்களா? ஆந்திரா இல்லை இல்லை கிடைக்கும். ஆந்திராவில் எந்தமாதிரி கிடைக்காது? கிடைக்காது. அங்கே ஃபுல் ரோஸ்ட் பண்ணுவோம். ஃபுல்லாக ரோஸ்ட் தான். ஆமாம், இப்படி கிடைக்கிற மாதிரி கிடைக்காது உங்களுக்கு. ஆமாம், சாப்பிடுங்க. ஒரு பீஸ் தான் சாப்பிட்றீங்க? பீஸ் சாப்பிடுங்க. இல்லை சாப்பிடுங்க. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? இவர் தான் ஓனர். இவர் தான் அந்த கடையோட ஓனர் வந்து இவர் தான். ஆந்திராலேருந்து வந்திருக்காங்கப்பா. அப்படி சப்ஸ்கிரைப் கொடுப்பா. அவங்க பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறாங்க நல்லா இருக்குதுங்க. இதை விட நானே இப்போ டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ கொடுக்கல. அவங்க தான் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்டு இப்போ ரிவ்யூ கொடுத்துக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நல்லா இல்லைன்னா ஓனர் பக்கத்தில் தான் இங்கிறான். நல்லா கழுவி கழுவி ஊற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை நம்ம வந்து ட்ரை பண்ணிடலாம். சில்லி சாஸ் எல்லாம் வச்சு சூப்பராக வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், ஓகே.
இந்த நம்ம ட்ரை பண்ணதில்லை பேஸ்ட்ரி. இந்த கேப்பில் பார்பிக்யூ சிக்கன் வந்துருச்சு. இதை பார்க்குறதுக்கே நல்லா ஸ்பைஸியாக ஜூஸியாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஆந்திராலேருந்து நம்ம ப்ரோ வந்து ஒருத்தராக வரல, கேங்காக வந்ததுனால மூணு நாலு பேர் வந்திருக்காங்க. நாலு பேரோட ஃபோனை இவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு பாருங்கள். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. வீடியோ பார்க்குற நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை நான் தேடி வந்து உங்கள் ஃபோனை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். இது வந்து பார்பிக்யூ சிக்கன் பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்பைஸியாக நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. செம்ம சூப்பராக இருக்குது. உப்பு தான் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது, பட் அதர்வைஸ் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆனியனு, மண்டியலை, கேப்சிகமு இதெல்லாம் போட்டிருக்குறாங்க. மோமோமியாவை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டில் வந்து பஞ்சமே கிடையாது, சூப்பராக பண்ணி சூப்பராக கொடுக்குறாங்க. கண்டிப்பாக மோமோமியா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் மோமோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வெறும் நாலே நாள் மோமோ தான் நான் ட்ரை பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சிக்கன்லேயும் ரெண்டே ரெண்டு ஃப்ளேவர் தான் ரிவ்யூ பண்ணி கொடுத்துருக்கிறேன். இது மோமோவில் வந்து என்ன ஃப்ளேவர் எல்லாமே இருக்குதோ அதே சேம் ஃப்ளேவரில் வந்து சிக்கன்லேயும் இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது பக்கத்துலேயே நமக்கு வந்து பொதுக்கி 8K கூடியில் இருக்குது. இதை நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே போய்ட்டு நம்ம ரிவ்யூ பண்ணலாம். லாஸ்ட் டைம் ஃபைனலாக ஸ்ட்ராபெரி முடிச்சுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எப்படி சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைனல் டச்சில் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக ஸ்ட்ராபெரி முடிச்சுட்டு அடிக்கிறேன். இதை குடிக்க சொல்ல கரண்ட்டு கம்பியில் சாக்கு அடிச்சு அப்படிங்கும் அது மாதிரி கிரிகிருன்னு வருது. எனக்கு அப்போ அவ்வளோ நல்லா இருக்குது இது டேஸ்ட்டு. ஓகே ஐஸ், அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பகுதியில் பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் நான் சந்திக்கிறேன். லெந்தன் திஸ் இஸ் எமர்சன். பை பை.